ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்னை டு லண்டன். இது வந்து ஒரு குட்டி வீக்கெண்ட் லாக் தான். நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம யூகேல நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு இந்தியா டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேம்பில் பார்க் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான். ஸோ இந்த ஈவெண்ட் என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியன்ஸ் எல்லாருமே, யூகேயில் இருக்க இந்தியன்ஸ் எல்லாருமே இங்கே வருவாங்க. மேக்ஸிமம் பேர் வருவாங்க. அண்ட் அதாவது நியர்பை லொக்கேஷன்ஸில் இருக்கவங்க எல்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக வந்துட்டு அவங்கவுங்க ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் என்டையராக ஒரு ஃபுல் டே இருக்கும். நைட்டுமே டிஜே அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே பாருங்க எல்லா ஸ்டேட்டோட பர்ஃபார்மன்ஸையும். எல்லா ஸ்டேட்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்கவுங்க ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக ட்ரெஸ் பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா ஸ்டேட்டுமே ரொம்ப அழகாக ஆடிருந்தாங்க. அண்ட் தமிழ்நாடுமே ரொம்ப சூப்பராக ஆடிருந்தாங்க. அண்ட் இவங்களுமே தூங்கி எழுந்திருச்சிட்டாங்க. ஸோ எல்லாரையுமே சுற்றி பார்த்து எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவுமே இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு அங்கே டான்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப பிரீத்தியாக இருந்துச்சு. மேரேஜ் ஆக்சுவலாக மேரேஜ் கான்செப்டில் தான். அந்தந்த ஸ்டேட் எப்படி எப்படி மேரேஜ் அந்தந்த ஸ்டேட்டில் நடக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டேட் ஆடிட்டு
நடந்துட்டு இருந்தபோது இங்கே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கிட்ஸுக்குமே நிறைய பிளே ஏரியாலாம் இருந்துச்சு. ஸோ அதையுமே ஒருக்கா விசிட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் இந்தியாவை பற்றி எந்த விஷயத்துக்காக ரொம்ப ப்ரௌடாக நினைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பேசிக்காக இந்தியானாலே ப்ரௌடாக தான் நினைக்கிறேன், பட் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டால்ஸ்லேயுமே அவங்கவுங்க ஹோம்மேட் மசாலாஸ் அண்டு ஹோம் டெக்கர்ஸ் ஹேண்ட்மேட் பேக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மீன் டைமில் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸும் போட்டிருக்கோம், அந்த லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையுமே ஒருக்கா போய் பாருங்கள். இயர்ரிங்ஸ் ஜுவல்ரிஸ் அப்படின்னு நிறைய ஸ்டால்ஸ் குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃப்ரிக்கன்ஸ் டான்ஸ் பண்ணுவாங்க நம்மளோட சாங்கை, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்களுமே கொஞ்சம் இங்கே சைடில் வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தோம், பிகாஸ் ரொம்ப க்ரௌடட்லேயும் இருந்தாலும் ஒரு மாதிரி கிளம்ஸியாக பண்ணுவாங்க கிராம்பியாக, அதனால் இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டு வர பாருங்கள் இந்த வீடியோவை. அந்த ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ஜெயோ சாங்குக்கு டான்ஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு அவங்க நம்ம ஊர் சாங்குக்கு டான்ஸ் பண்ணது. கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.